சிபிஎம் குறித்தான அதிகமான விமர்சனங்கள் வருதா, இந்த மாதிரி ஜாதி முறை திருமணங்கள் நடத்தி வைக்கிறாங்க அவங்க அலுவலகத்தில் அப்படின்னு? ஆமாம், வருது, நடத்தி வைக்கிறோம். இதுக்கு பின்னாலையும் ஜாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைக்கிறோம். நடத்தி வைப்போம் சிபிஎம் ஆஃபீஸ்லன்னு ஒரு கார்டு கூட பார்த்தேன் நான். செய்வோம். அதில் என்ன இருக்குது, ஏன் மனுஷன் ரெண்டு பேருக்கு இடையில் இதில் வந்து ஜாதி இல்லைன்னு சொல்கிற போது, ஜாதிகள் இல்லை இடி பாப்பா அப்படின்னு சொல்லும்போது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது தமிழனுடைய பெருமைன்னு சொல்லிக்கிட்டு, நீங்கள் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு சொல்கிற நீங்கள் பக்கத்து ஊரில் இருக்க, பக்கத்து வீட்டில் இருக்க, தெருவில் இருக்க ஒருத்தனை நீங்கள் மனசை நான் மதிக்க மாட்டேன்னு சொன்னால் அது சரி கிடையாது என்பது தான். ஸோ இதுக்கு எதிராக தான் நிற்கணும். ஆக்சுவலாக ஜாதி இரண்டொழிய வேரிலை சாற்றுங்கள்னு அவையார் பாடினாங்க, திருவள்ளுவர் பாடியிருக்காரு, பாரதி பாடியிருக்காரு, இவ்வளோ பேரும் பாடுவீங்க, ஜாதி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஜாதியை பார்ப்பது ஒரு குற்றம்னு சொல்லுவீங்க, ஆனால் அதை எதுவும் செய்யாத போது துணிச்சலாக அதை பண்ணுவோம், யார் வந்தாலும் செய்வோம். ஒன்றே ஒன்று தான், சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா, மேஜராக இருக்காங்களா, பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். மற்றபடி நாங்கள் அதை ரெண்டு விதமாக பார்க்குறோம். பல நேரங்களில் குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் நாளைக்கு அவங்கெல்லாம் போய் சேர்ந்து இருக்கணும் போகணுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக கன்வின்ஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, குடும்பங்கள் பல நேரங்களில் ஒன்றா ஆயிடுறாங்க. ஆனால் ஜாதி சங்கம் வச்சுருக்க ஆட்களும் அதே போல் வந்து இந்த கூலிப்படை அல்லது சமூக விரோதிகளும் இதை ஒரு வாய்ப்பாக தங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதிலே கூட வெள்ளாளர் முன்னேற்ற சங்கம்னு வருது இல்லையா, பந்தல் ராஜா, அவங்க வந்து வாவுசி பேரை பயன்படுத்துகிறாங்க, படத்தை பயன்படுத்துகிறாங்க. குடும்பம் என்னன்னா, வெள்ளாளர் சமூகத்தில் எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வாவுசி அவர் வாழ்ந்த காலத்தில் ஜாதிக்கு எதிராக இருந்தவர், அவர் சாதி கெட்டவர் தான், ஜாதியை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை சாதியை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. உங்களுக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சகஜானந்தா மண்டபம், அவர் நந்தனார் கல்விக் கழகத்தை உருவாக்குனார், அவர்கிட்ட தான் தமிழ் படிச்சிருக்காரு, அவர்கிட்ட தான் வந்து சைவ சித்தாந்தம் படிச்சிருக்காரு, பிறகு துறவியாக மாறியிருக்கார், அவரை வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்துருக்காரு, ராமையா தேசிகன் என்கிற ஒரு தலித்தை கண் பார்வையற்றவரை வீட்டில் வச்சு வளர்த்துருக்காரு, அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க, அதனால் அந்த ஊரில் இருந்தெல்லாம் அப்படிப்பட்டவரை இவர்கள் எப்படி இப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக இந்த மாதிரியான இதை நான் எதையுமே தடை பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த இளைஞர்கள் வாவுசியை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இவங்களையெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீங்கள் நியாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர்னு பெருசாக இன்னைக்கு வர சொல்லிட்டு செம்புல பெயர்பொருள் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. முருகன் வள்ளியை திருமணம் பண்ணார், வள்ளி என்ன ஜாதி, முருகன் என்ன ஜாதி? அஃப்கோர்ஸ் முருகன் என்ன ஜாதின்னு உங்களுக்கு அது இருக்கட்டும், ஆனால் வள்ளி வந்து குறவர் சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்கிறீங்க, அது காதல் திருமணம் தானே, ஜாதி மறுப்பு திருமணம் தானே, இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம் தானே. நீங்கள் வள்ளியவும் இப்போ வள்ளி திருமண நாடகம் நிறையா நடக்குது, எங்கேயும் தெய்வானை திருமண நாடகம்னு முருகனோட ஒய்ஃப் சம்மந்தமான அந்த இதை நடத்துறது இல்லை. ஏன் நடத்துறது இல்லை? அப்போ இது முக்கியம் என்று உங்களுக்கு முன்னால் சொல்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, ஆனால் சமூகத்தில் புத்தகத்தில் ஒன்று எழுதி வச்சுட்டு சமூகத்தில் வரும்போது இப்படி பண்ணுறீங்க, என்ன வகையில் நியாயம்?